ஏறி முழுக்க மனித எலும்பு கூடுகள், தீராத மர்மம், சுற்றி சொல்லப்படக்கூடிய கதைகள், பலவிதமான ஒரு ஹாரிஃபைங் ஸ்டோரிஸை வந்து உள்ளடக்கிய, பல மர்மங்களை உள்ளடக்கிய, ரூத் கண்டில் இருக்கக்கூடிய அந்த மர்ம ஏரியை பற்றின ஒரு வீடியோ தான் இது. நம்ம மண்ணுக்குள்ளேயும் தண்ணிக்குள்ளேயும் எதோ விஷயங்கள் புதஞ்சிருக்கு அப்படின்ற தகவல்களை கேள்விப்பட்டிருப்போம். எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் கப்பல் புதஞ்சிருக்கு, கட்டடம் புதஞ்சிருக்கு, ஏன் நம்ம வந்து நிறைய ஒரு நகரமே வந்து புதஞ்சிருக்கு அப்படின்னு கூட கேள்விப்பட்டிருப்போம். ஒரு எலும்பு கூடுகளை உள்ளடக்கிய, அது மேசிவான, ஒன்று ரெண்டு கிடையாதுங்க, அதிகமான அளவில் எலும்பு கூடுகள் நிறைஞ்சிருக்க ஒரு ஏரியை பற்றின ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவில், அதுவும் முக்கியமாக வட மாநிலத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய உத்தரகண்ட் அப்படின்ற மாநிலம், ஓகேங்களா, அதில் சமோலி அப்படின்ற மாவட்டத்தில் ரூத்கண்ட் அப்படின்ற பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஏரி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவும் ஒரு மர்மங்கள் நிறைஞ்சதாகவும் கூறப்படுது. அப்படி என்னதாங்க இந்த இடத்துல மர்மம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல மனித எலும்பு கூடுகள் காணப்படுறதாகவும், அதுவும் ஒன்று ரெண்டு கிடையாதுங்க, அதிக அளவில் மனித எலும்பு கூடுகள் காணப்படுறதாகவும், அது நிறைய பேருக்கு கண்ணில் தென்பட்டதாகவும் வந்து 1942 வந்து இதை வந்து பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இதை பற்றின நியூஸ் அப்படின்றது மெதுவாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பல ஆய்வாளர்கள் இந்த இடத்துல போய் ஆய்வுகள் அப்படின்றதெல்லாம் செஞ்சுருக்காங்க, பல மனித எலும்பு கூடுகளையும் கைப்பற்றிருக்காங்க. இந்த ரூத்கண்ட் அப்படின்ற பகுதி பார்த்தீங்கன்னா, நம்மளோட இமாலயாஸில், அதாவது வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய இமாலயாஸ், இமயமலை அந்த பகுதிகளில் திரிசூலை மலைக்கும் நந்தி மலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடியதான் இந்த ஏரி. இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மர்ம ஏரி இல்லை மனித எலும்பு கூடு ஏரி அப்படின்ற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு, பயப்படுற அளவுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட எலும்பு கூடுகளை வந்து பார்த்துருக்காங்க, கண்டும் பிடிச்சிருக்காங்க. இந்த எலும்பு கூடுகள் பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல புதஞ்சிருக்கலாம் அப்படின்னும், அங்கவே அது மக்கி அதுக்கப்புறம் எலும்பு கூடுகள் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. அப்படி இந்த இடத்துல என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் கணிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பனி புயல் அந்த மாதிரி வந்து ஒரே டைம் வந்து நிறைய பேர் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இரண்டாம் உலக போகிறப்ப ஜப்பான் அந்த போர் போகிறப்ப வந்து அதில் வந்து இறந்தவர்களோட உடல் தான் இந்த உடல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 1942 காலகட்டத்தில் முதல்ல இந்த எலும்பு கூடை வந்து பார்த்து இந்த மாதிரி இந்த இடத்துல எலும்பு கூடுதல் அதிக அளவில் காணப்படுறதாகவும், அங்கே வந்து ஆய்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டும் ஆய்வுகள் வந்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1950 அந்த காலகட்டத்தில் 300 மேற்பட்ட எலும்புகள் வந்து அந்த இடத்துலருந்து கைப்பற்றுறாங்க. அதாவது மண்டை ஓடு, முதுகு எலும்பு, எலும்பு கூடு, அதாவது நம்மளோட நெஞ்சு எலும்பு, கை எலும்பு, கால் எலும்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எலும்புகள் வந்து அந்த இடத்துல வந்து கிடைக்குது. 300 மேற்பட்ட எலும்புகள் வந்து அந்த இடத்துல வந்து கைப்பற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த எலும்பு கூடுகளில் இருக்கக்கூடிய மண்டை ஓடுகளில் பார்த்திங்கன்னா காயங்களையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த காயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அடிபட்டு அவங்க இறந்த மாதிரியும் அந்த மாதிரி தெரிகிறதாகவும் இருந்திருக்கு. அதை வச்சு அவங்க என்ன கண்டிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து பனி புயலில் வந்து சிக்கி இறந்து போயிருக்கலாம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இந்த முக்கியமாக இந்த ஏரி அப்படின்றது பார்த்திங்கன்னா, செப்டம்பர் டு அக்டோபர் இந்த காலகட்டத்தில் பனி உருகும்போது அந்த தண்ணீர் அப்படின்றது தெளிவாக தெரியும் போது இன்னுமே அந்த எலும்பு கூடுகள் வெளியே கரெக்டாக அப்படியே வந்து தெரியுதுங்களாம். ரொம்ப தெளிவாகவே எலும்பு கூடுகள் அந்த ஏரியில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எலும்பு கூடுகள் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு கிடையாது, ரொம்ப அதிகமாக இருக்கிறதாகவும், அதனால் இது கண்டிப்பாக அந்த போர் சம்மந்தப்பட்ட இதில் இறந்தவங்களாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த எலும்பு கூடுகளோடு சேர்த்து மனித காலணிகள், அதாவது தோல் அந்த காலத்தில் அணிந்திருக்கக்கூடிய காலணிகள் பார்த்துருக்காங்க. ஈட்டிகள், இரும்பு ஈட்டிகளை வந்து பார்த்துருக்காங்க. அவங்க அணிஞ்சிருக்கக்கூடிய அணிகலன்களையும் பார்த்துருக்காங்க. இது எல்லாமே அந்த எலும்பு கூடுகளில் வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி 2003 பார்த்தீங்கன்னா, ஒரு 30 மேற்பட்ட எலும்பு கூடுகளை வந்து அங்கேருந்து ரிகவர் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சதைகளும் இருக்கிறதா, அது இன்னுமே சதைகள் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது இந்த லோக்கல் மக்கள்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்த பார்த்து பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த இடம் அப்படின்றது அங்கே வந்து ரொம்ப ஒரு மர்மமாக வந்து பார்க்கப்படுது.
அதே மாதிரி நிறைய போகக்கூடிய டூரிஸ்ட் ஆகட்டும், அங்கே மலையேறுபவர்களாகட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய எலும்புகளை வந்து இங்கே வரக்கூடிய அந்த மலையேறுபவர்கள் சுற்றுலா பயணிகள் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எலும்புக்கூடுகளை வந்து ஆராய்ச்சிகளுக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் வந்து எடுத்துகிட்டு போகிறது வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து அந்த சமோலி மாவட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்க எலும்புகள் வந்து காணாமல் போய்கிட்டே இருக்குது. அதாவது ஒரு அது ஒரு வந்து ஒரு ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமா பார்க்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய எலும்புகள் வந்து காணாமல் போயிட்டே இருக்கிறதுனால இனிமேல் வந்து அங்கே நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து ஸ்டெப்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எலும்புகள் வந்து வறந்தது அப்படின்றது பெரிய விஷயம் வந்து இல்லை, ஏன்னா வந்து அங்கே போர் நடந்திருக்கலாம் அப்படின்றத அவர் கணிக்கிறாங்க. ஆனால் இந்த ஆராய்ச்சிகளில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வேறு வேறு பகுதியை சேர்ந்தவர்கள். அதாவது கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா மத்திய தரைக்கடல் பகுதியை சேர்ந்தவர்கள் அப்படின்னும், கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா தெற்காசியாவை சார்ந்தவங்க அப்படின்னும், கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா தெற்கு கிழக்காசியாவை சார்ந்தவங்க அப்படின்னும் அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய பகுதிகளை சேர்ந்த ஒரு மக்கள் வந்து ஒரே இடத்துல எப்படி ஒன்று கொண்டாங்க, எப்படி அது வேறு வேறு காலகட்டங்களில் இறந்தாங்க அப்படின்றதும் யாருக்குமே தெரியல. அதுதான் இந்த கதையில் இருக்கக்கூடிய ஒரு மர்மமாக வந்து பார்க்கப்படுது. சடனாக இவ்வளோ எலும்புகள் ஒரே இடத்துல எப்படி வந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் அந்த எலும்புகள் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு இன மக்களுடைய எலும்புகளை எப்படி இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட அணிகலன்கள் அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து கிபி 800களில் இறந்ததுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி பல விதமான மர்மங்களை இந்த ஏரி வந்து உள்ளடக்கியிருக்கு. இதோட ஹிஸ்ட்ரி என்ன, இதுக்கு பின்னாடி இருக்க பேக் ஸ்டோரி என்ன அப்படின்றத ஆராய்ச்சியாளர்களே இன்னும் வந்து கணிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு மர்ம ஏரியை நீங்கள் எங்கன்னா வந்து மர்மமான ஒரு ஒரு விஷயத்தை உங்கள் ஊரில் உங்கள் இடத்துல நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு உங்களுக்கு வந்து வேறு மிஸ்ட்ரியான வேறு ஸ்டோரிஸ் எதுனா இருக்குது, அதை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு உங்களுக்கு தாட்ஸ் இருந்தால் அதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோவை பற்றின கருத்துக்கள் எதுவும் இருந்தாலும் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களும் கமெண்ட்ஸும் வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து பார்ப்பேன், கண்டிப்பாக வந்து அதை வந்து நான் ஏற்றுப்பேன், அதை நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு முக்கியமான ஒரு சூப்பரான ஒரு மிஸ்ட்ரியான ஒரு கதையோடு உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும்